வியூவர்ஸ், வெல்கம் டு கிகிரி ஹோம் மேக்கர். நாம் இன்னைக்கு மிச்சமான 4 இட்லியை வச்சு சூப்பரான இட்லி மஞ்சூரியன் எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்னைக்கு மீந்து போன இட்லியை வச்சு சூப்பரான இட்லி மஞ்சூரியன் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு காலையில் செஞ்ச இட்லி, ஈவினிங் தான் நான் இதை செய்கிறேன். இப்போ காலையில் செஞ்ச இட்லி, 4 இட்லி மீந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை இட்லி மீந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் இந்த 4 இட்லி வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் மைதா மாவு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கரைச்சிக்கலாம். வாங்க அது எப்படி கரைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இது கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூன், மைதா மாவு 2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கரைச்சிடலாம். வாங்க இதை கரைச்சிக்கலாம். சோளம் மாவும் மைதா மாவும் நம்ம இப்போ ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொஞ்சம் தோசை மாவு கன்சிஸ்டன்சி விட கொஞ்சம் அதிகமான தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை கரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த பேட்டர் கரைச்சி வச்சிட்டோம். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும், வில்ற மாதிரி. தோசை மாவு விட ஒரு பங்கு கம்மியாக இருக்கணும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடுப்பில் கடாய வச்சிட்ருக்கோம். வச்சுட்டு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது ஹையில் வரணும், ஹையில் வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் இட்லி போட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் போட்டிருக்கிறதுனால இது கிறிஸ்பியாக வரும். அது கிறிஸ்பியாக வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி நல்லா ப்ரௌனிஷாக லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வச்சுருந்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்கும். வாங்க இப்போ இதை சூடானதும் இப்போ பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து புகை போகிற அளவுக்கு காயணும். அது பாருங்கள், நல்லா புகை வருது. இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இட்லியை எடுத்து நம்ம இப்படி உதுத்து விட்டோன்னா ஒன்று ஒன்றாவே போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா இட்லியையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. இப்போது நம்ம இதை மஞ்சூரியன் ரெடி பண்ணிக்கலாம். மஞ்சூரியனுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. மஞ்சூரியன் செய்ய தேவையான பொருட்கள், இப்போ நம்ம நல்லா பொடியாக நறுக்கின பூண்டு எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இது வந்து வெங்காயத்தாள், இது அடி பகுதி மட்டும் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். மேல் பகுதியை வந்து நம்ம கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சோயா சாஸ் ஒரே ஒரு ஸ்பூன், இது டார்க் சோயா சாஸ், அதனால நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா லைட் சோயா சாஸாக இருந்தால் 1.5 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கெச்சப்பு, டொமேட்டோ கெச்சப், நார்மல் டொமேட்டோ கெச்சப். இது வந்து நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 4 ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இதை. அப்புறம் லாஸ்ட்டாக டாப்பிங்க்கு பெப்பர் எடுத்திருக்கோம், அவ்வளோதாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய வச்சுருக்கேன், ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். வாங்க இதை இப்போ பற்ற வச்சுக்கலாம். இதில் 4 ஸ்பூன் தண்ணி போல் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஊற்றிட்டோம். இப்போ நல்லா இதை கரைச்சி விட்டுக்கலாம். நல்லா இதை கரைச்சி விட்டுக்கலாம்.
நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம நம்மளோட நறுக்குன பூண்டு பல்லு போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் லைட்டா பிரவுனிஷ் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கணும் பிரவுன் ஆயிடுச்சு இப்போ நம்ம வெங்காயத்தாள் சேர்த்துக்கலாம் ஸ்பிரிங் ஆனியன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா சாட்டே பண்ணிக்கலாம் வதங்கிருச்சு இப்போ நம்ம சாஸ் ஊத்திக்கலாம் இப்போ டொமேட்டோ சாஸ் ஊத்திட்டோம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு மெயின் இன்கிரிடியன்ட்டே இந்த சோள மாவு கரைச்சி வச்சது தாங்க ஏன்னா அதுதான் அது கிளாசி ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் அது பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருக்கு இல்லையா அது வந்து அந்த கார்ன்ஃபிளர் மாவு போடுறதுனால தான் வருது கண்டிப்பாக அதை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே மஞ்சூரியனில் சேர்த்துட்ருக்கோம் அதனால கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க இந்த சாஸ்க்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம போட்டால் போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்மளோட கரைச்சி வச்ச சோள மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க கார்ன்ஃபிளவர் மாவு நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதை போட்ட உடனே ஒரு லைட்டாக திக்னிங் திக்காகும் அது திக் ஆகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளோட இட்லி ஃப்ரை பண்ணதை இதில் கலந்துடலாம் இதை நல்லா கலக்கி விட்டுட்டோம் பாருங்க நம்மளோட இட்லி மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் டாப்பிங்ஸ்க்காக வெங்காயத்தாள் வச்சுருக்கோம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இப்போ நம்ம இதை போட்டுக்கலாம் கூடவே பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளோட இட்லி மஞ்சூரியன் ரெடி இது நம்ம இப்போ சூடாக சர்வ் பண்ணலாம் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்